பக்கவாதம். பக்கவாதம் ஏற்பட காரணம் என்ன? பக்கவாதம் ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? இதற்காக இன்னைக்கு என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள்லாம் இருக்குது? இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் நியூரோலஜிஸ்ட் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். நம்ம ஸ்ட்ரோக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாகவே வயதானவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது சொன்னீங்க. அப்போது வயதானவர்கள் இந்த மாதிரியான ரத்தத்தில் வந்து தடைகள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் கண்டிப்பாக? இப்போ நீங்கள் வயதானவர்கள்னு எடுத்துனீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அவங்க பையனை பொண்ணு பார்க்குறதுக்கு ஸ்டேட்ஸ் போகிறேன்னு சொல்கிறாங்க, இல்லை யூகே போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போது நீண்ட நேரம் 14 hours ட்ராவல் பண்ணுறாங்க ஃப்ளைட்டில்ன்னா முதல்ல தண்ணி குடிக்க சொல்லணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க போகிறதுன்னு, பிபி ஏற்றிப்பாங்க ஆல்ரெடி. அடுத்தது அந்த ஃப்ளைட்லேயே கொஞ்சம் நடக்கணும், அவங்க அப்படியே உக்காண்டு இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் காலை வந்து அவங்க அந்த பெடலிங் மூமெண்ட் மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு சர்க்குலேஷன் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் எழுந்து நடந்து போகணும். மெயின்லி 12 hours அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறபோது டீஹைட்ரேஷன் பார்க்கணும், எழுந்து நடக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கணும். இது எல்டர்லிக்கு. யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அன்டைம்லி தூங்கிறது, அன்டைம்லி சாப்பிட்றது. ராத்திரி 12 மணிக்கு கத்திப்பாரா ஜங்ஷன் வந்தீங்கன்னா எல்லோரும் பிரியாணி கடையாக இருக்குது. 12 to 2 சாப்பிட்ற வழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது அமங் யங்ஸ்டர்ஸு. அண்ட் தூக்கன்றது அந்த ரெகுலராக டே டைம் நைட் டைம்ன்ற பாகுபாடு இல்லை. பகலில் தூங்குறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, இரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இரெகுலர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. எல்டர்லிக்கு அவங்க செக் பண்ணிக்கணும், சுகரு, பிபி, டிஹைட்ரேஷன்னு. அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ், யோகா, டெய்லி நடக்கணும். இது அவங்க ஃபாலோ பண்ணாலே பாதி நம்ம கவனித்த மாதிரி ஆகிடும். ஸ்மோக்கிங் கல்ச்சர், ஸ்மோக்கிங் ஒரு ரொம்பவே எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இப்போ ஸ்மோக்கிங் ரொம்ப காமன் ஆகிடுது. ஸ்மோக்கிங் கிளாட்டிங் டெண்டன்சியை ஜாஸ்தி பண்ணி ஹார்ட் அட்டாக் நீங்களே பார்க்கலாம். 32 வயசு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, சிஇஓ ஆஃப் அ கம்பெனி அப்படிலாம் வரும் பார்த்தா சடன் ஹார்ட் அட்டாக். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்மோக்கிங்கும் தான் மெயின் ரீசனாக இருக்குது, அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ ஸ்மோக்கிங் ஷுட் பி ஸ்டாப்ட் ப்ளீஸ். அது வந்து கொஞ்சம் நிறுத்தினா தான் சரியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலையும் கம்மி பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணியானோம், எக்ஸசைஸ், மெடிடேஷன், இன் ஆர்டர் டு கீப் அ குட் ஹெல்த். வெயிட் மேலே கண்ட்ரோல் செக் பண்ணிக்கணும். வெயிட்டு எதனால் ஏறுறது அப்படின்னா கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிட பழகிக்கணும், நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட பழகிக்கணும். இப்போ என்ன அறுது இருந்தாலும் சென்னையில் நைட்டு 12 o'clock 2 o'clock சாப்பிட்ற வழக்கம் இருக்குது நான் பார்க்குறேன் சென்னையில். முதல்ல இந்த நைட்டு 10 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட்ற வழக்கமே வச்சக்கூடாது. ரெகுலர் தூங்கணும் அட்லீஸ்ட் 8 hours. இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே வந்து இந்த மாதிரியான நரம்புகளில் இந்த மாதிரியான பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? ஆமாம், குழந்தைங்களுக்கும் நம்ம பழக்கிறோம் இல்லையா. எந்த குழந்தையும் இட்லி சாம்பார்லாம் சாப்பிட மாட்டேன்றது இப்போது. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் கேட்குறாங்க. அது சின்ன வயசுலேயே அப்படி பழக்கிடுறோம். நம்ம சிப்ஸ் இருந்தால் தான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. அதுவும் எப்படி ஃப்ரை பண்ணது எங்கே பண்ணது தெரியல. ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப க்ரீம், ஐஸ்கிரீம், அதுவும் நேரங்கிட்ட நேரம் சாப்பிட்றது. ஐ திங்க் நம்ம தான் நம்ம குழந்தைங்களை ஒரு சிஸ்டமில் கொண்டு வரணும். அவங்க வெயிட்டும் செக் பண்ணணும். எல்லாருக்குமே வீட்டில் ஒரு வெயிங் மிஷின் வச்சு ஓவர் வெயிட் இல்லாமல் அது டயட்லேயும் எக்ஸசைஸ்லேயும் கொண்டு வர முடியும். இன்டோர் கேமோ அவுட்டோர் கேமோ ஸ்விம்மிங்கோ அதெல்லாம் வெரி குட் எக்ஸசைஸ். இப்போ பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க, 60 வயசு எடுத்து நான் வந்து விளையாட வேண்டான்னு? அப்படி கிடையாது. 60 வயசு ஆனப்புறந்தான் ஸ்விம்மிங் போகணும், 60 வயசு ஆனப்புறந்தான் டேபிள் டென்னிஸ் ஆடணும். அப்போ தான் யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட்.